வணக்கம். இன்றைக்கி செப்டம்பர் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வி அருண் ராய். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசோட தொழில்துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் தான் இந்த வி அருண் ராய் அப்படிங்கிறவர். இவர் வந்து இன்னொன்றுக்கு வந்து ஒரு சிறப்பு செயலராக நியமிக்கப்பட்டிருக்கார். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2024 ஜான்வரியில் வந்து நம்ம தமிழ்நாடு தான் உலக முதலீட்டர்கள் மாநாடு வந்து நடத்துகிறாங்க, ஓகேங்களா? அதோட சிறப்பு அதிகாரியாக, சிறப்பு செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வி அருண் ராய் தான். இவர் தான் இப்போ இந்த தொழில்துறை செயலராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலக தற்கொலை தடுப்பு நாள் எந்த தினம் இது பண்ணப்படுது அப்படின்னா, செப்டம்பர் 10, ஓகேங்களா? உலக தற்கொலை தடுப்பு நாள். அடுத்ததுனா, ஒரு வீரா வாகனம் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கி வச்சிருக்காங்க. யாருன்னா, நம்ம தமிழ்நாட்டு சிஎம் முக ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த வீரா வாகனம் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாலை விபத்தில் சிக்கிறவர்களை மீட்கிறதுக்காக. இது வந்து ஒரு வண்டி தான். இந்த வண்டி என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லாம் இப்படி இதாகிட்ருக்கு, அந்த மாதிரிப்பட்ட ஒரு வண்டி. இப்போ எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, அங்கே வந்து வாகனத்தில் வந்து சிக்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் மீட்கிறதுக்கான எல்லா உபகரணமே இவங்க இந்த வண்டியில் வந்து இருக்கும். அதுக்கு கூடவே நல்லா ட்ரெயினான காவல்துறை சார்ந்தவங்க வந்து இந்த வண்டியில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து உடனடியாக போய் விபத்தில் சிக்கினவங்களுக்கு வந்து மீட்பாங்க. அதுதான் இந்த வீரா அப்படிங்கிறது. அண்ட் இந்த வீராவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்ட்ராக்ஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்க்யூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து பாரதம் அப்படிங்கிற பேரை வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா இஸ் அ பாரத் அப்படின் தான் ஆல்ரெடி சொல்லுது. ஸோ இப்போ வந்து பாரத்ன்னு மாற்ற போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி மாற்றணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த விண்ணப்பத்தை வந்து ஐநா கிட்ட நம்ம சமர்ப்பிக்கணும். ஸோ அவங்க ஓகே சொன்னால் தான் வந்து அதை மாற்ற முடியும். அதே மாதிரி அதில் வந்து இன்னும் இந்தியாவுக்குள்ளேயும் எல்லாட்டையும் ஒப்புதலெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, ஓகே. இதே மாதிரி பெயர் மாற்றிய நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாடுகள் வந்து தங்களோட பெயர்களை மாற்றியிருக்காங்க. துருக்கி இருக்கு இல்லையா, அவங்க வந்து தன்னோட நாட்டோட பேரை எப்படி மாற்றியிருக்காங்க அப்படின்னா, துர்க்கியே அப்படின்னு மாற்றியிருக்காங்க. எப்போனா 2022. அடுத்தது பர்மா அப்படின்னு இருந்த பேரை தான் மியான்மர் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க 2019. அடுத்தது எஸ்வாதினி அப்படிங்கிற கண்ட்ரி, இவங்க வந்து தன்னோட பேரை ஸ்வாசிலாண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க. இது எப்போனா 2018. அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, தைமூர் லஸ்தே. இந்த கண்ட்ரியோட பழைய நேம் என்ன, கிழக்கு தைமூர் அப்படிங்கிறது தான் தைமூர் லஸ்தேன்னு மாற்றியிருக்காங்க. இது 2022 தான். அதே மாதிரி ஜெயிர் அப்படிங்கிற கண்ட்ரியோட புது நேம் வந்து காங்கோ டிஆர்சி. இது 1997 மாற்றிட்டாங்க. அடுத்தது இலங்கையோட பழைய நேம் என்ன, சிலோன். இது எல்லாருக்குமே தெரியும், 1972 மாற்றியிருப்பாங்க. அண்ட் பெச்சுவானா லேண்ட் அப்படிங்கிற கண்ட்ரி வந்து தான் போட்ஸ்வானா அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பாங்க. சரியா, போட்ஸ்வானா நமக்கு நல்லா தெரியும் இல்லையா, 1966. அடுத்தது கோல்ட் கோஸ்ட் அப்படிங்கிற கண்ட்ரி தான் கானா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க 1957. அடுத்தது ஷியாம் அப்படிங்கிற கண்ட்ரியோட அந்த நேம தான் தாய்லாந்து அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க 1939. இதை மாற்றிட்டாங்க. அடுத்தது டிரான்ஸ் ஜோர்டான் அப்படின்னு இருந்தது தான் ஜோர்டான் மாற்றிருக்காங்க 1949. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பெர்ஷியா அப்படிங்கிறது ஈரான்னு மாற்றிருக்காங்க 1935. இதுலேருந்து நமக்கு க்வெஸ்சன் கேட்பாங்களா அப்படின்னா, கேட்குறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் எடுத்தேன். அண்ட் இந்தியாவோட நேம பாரதம் அப்படிங்கிறது மாத்துறதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.